அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு இந்த மாதம் மே மாதம் ரேஷனில் பாமாயில் வாங்காதவர்களுக்கு முக்கியமான அறிவிப்பு ஒன்றை தமிழக அரசு சற்று முன்பு வெளியிட்டிருக்கிறது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க இதுவரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ் மொழி மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டில் மொத்தம் இரண்டு கோடியே இருபத்தி மூணு லட்சம் குடும்ப அட்டைகள் உள்ளன இவைகளுக்கு உணவுப் பொருட்கள் வழங்க முப்பத்தி நான்காயிரத்தி இருநூத்தி தொண்ணூற்றி மூணு ரேஷன் கடைகள் தமிழ்நாடு முழுவதும் செயல்பட்டு வருகின்றன இந்த ரேஷன் கடைகள் மூலம் பொதுமக்களுக்கு மலிவு விலையில் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன இதனால் லட்சக்கணக்கான மக்கள் தொடர்ந்து பயன்பெற்று வருகிறார்கள் இதை தவிர பண்டிகை காலங்களில் துவரம் பருப்பு பாமாயிலும் இலவசமாக வழங்கப்படுகின்றன தற்போது புதிய ரேஷன் கார்டுகள் கேட்டு ஏராளமானவர்கள் காத்திருக்கிறார்கள் அதாவது புது புதிய குடும்ப அட்டை கோரி இதுவரை சுமார் இரண்டு லட்சம் பேர் விண்ணப்பித்திருப்பதாக உணவுப் பொருள் வழங்கல் துறையும் தெரிவித்திருக்கிறது கடந்த ஜூலை மாதம் முதல் புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கும் பணியானது நிறுத்தப்பட்ட நிலையில் புதிய ரேஷன் அட்டைகள் வழங்குவது தொடர்பாக உணவுப் பொருள் வழங்கல் துறை அதிகாரி நேற்றைய தினம் புதிய தகவலை ஒன்றை வெளியிட்டிருந்தார் அதன்படி மகளிர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமைத் தொகை வழங்கப்பட்டதை அடுத்து ஏராளமான பொதுமக்கள் புதிய குடும்ப அட்டை வேண்டி விண்ணப்பித்து உள்ளனர் புதிய குடும்ப அட்டை கோரி இதுவரை சுமார் இரண்டு லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர் எனவும் எனவே மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியான பின்னர் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு புதிய குடும்ப அட்டை வழங்கும் பணிகள் தொடங்கப்படும் எனவும் தேர்தல் நடத்தை விதிகள் முடிவுற்ற பின்னர் புதிதாக இரண்டு லட்சம் ரேஷன் கார்டுகள் வழங்கப்படும் என்றும் உறுதி தந்துள்ளனர் இப்படிப்பட்ட இந்த சூழலில்தான் முக்கியமான இன்னொரு தகவலும் வெளியாகியிருக்கிறது இந்த மாதத்திற்கான கொள்முதல் தாமதமாக துவங்கியது இதன் காரணமாக இரண்டு இரண்டு கோடியே இருபது லட்சம் கோடி இருபது லட்சம் கோடி கா காடுதாரர்களுக்கு உரிய பொருட்கள் இன்னும் கடைகளுக்கு முழுமையாக அனுப்பப்படவில்லையாம் இதனால் பருப்பு பாமாயில் வாங்காமலேயே நிறைய பேரும் இருக்கிறார்களாம் எனவே அவற்றை ரேஷன் கடைகளுக்கு அனுப்பும் பணியானது தற்போது மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிறது எனவும் இதன் காரணமாக நாளை அதாவது ஞாயிற்றுக்கிழமை ரேஷன் கடைகளுக்கு விடுமுறைக்கு பதில் பணி நாளாக அறிவித்து உணவுத்துறை உத்தரவிட்டும் உள்ளது இது குறித்து உணவு வழங்கல் துறை ஆணையர் கலெக்டர்கள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களின் இணை பதிவாளர்களுக்கு சுற்றறிக்கை ஒன்றும் அனுப்பப்பட்டுள்ளது அதில் மே மாதம் சிறப்பு பொது விநியோக திட்டம் பொருட்களின் இயக்கத்தினை உரிய காலகட்டத்திற்குள் முடிக்க அனைத்து ரேஷன் கடைகளுக்கும் இருபத்தாறாம் தேதி பணி நாளாக அறிவிக்கப்படுகிறது எனவும் அதற்கு ஈடான விடுமுறை பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது